ரைடு ஸ்டார்ட் பண்ண மேல இட போதை ஏத்திட்டு போலாமா? நம்ம கைண்ட் ஆஃப் போதை. நீங்க இந்த மாதிரி போதை போடுறவங்களா இருந்தா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் கீல இருந்து நல்லா ப்ராப்பரா ஷிஃப்ட் பண்றோம். ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன் தான். ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, இங்கே நிற்கிறதுல V3 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டாகிராமில் வர டிஎம்ஸ் என்னதுனா, ப்ரோ V3 எடுக்கிட்டா V4 எடுக்கிட்டான்ட்டு. ஆக்சுவலாக V3 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் V3க்கு பதிலாக தான் R15S வந்து லான்ச் பண்ணாங்க. எல்லாம் முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனல் ட்ராவல் எடுக்கிறேன் பைக்கில் எடுக்கிறது போஸ்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை தட்டிவிடுவோம். இன்ஸ்டாகிராம் பற்றி போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பண்ணுற எல்லா டிஎம்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட V3 எடுக்கலாமா V4 எடுக்கலாமா கேட்குறீங்க. ஆக்சுவலாக நானே V3 தான் எடுக்க வேண்டியது, பட் டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால அந்த வண்டி எடுக்கிற டேட் வந்து தள்ளி போய் V4 லான்ச் பண்ணிட்டாங்க. நான் V4 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். V4 லான்ச் பண்ணலாம் கண்டிப்பாக நான் V3 தான் எடுத்துருப்பேன். எனக்கு V3 தான் ஃபஸ்ட் எடுக்கிற ஒரு ஏமில் இருந்தேன். இந்த வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்து போட்டிருக்காரு ஃப்ரெண்டு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காரு, அப்புறம் உள்ளே வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டிருக்காரு, அப்புறம் ஹசார்ட் லைட் வந்து இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காரு, தெரியும் இங்கே இருக்கா சுவிட்ச் வந்து போட்டிருக்காரு, அப்புறம் பேக்கில் இந்த நம்பர் பிளேட்டுக்கு வரல ஹோல்டர், இது வந்து நாய் கடிச்சிச்சா, அப்புறம் அவங்க அப்பா பேர், வண்டி ஓனரோட அப்பா பேர் வந்து சேகர். நம்ம வண்டி கேட்டவனே கொடுத்தாரு அந்த ஃப்ரெண்டு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ கைஸ், என் வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்கு நீங்கள் டவுட் பண்ணலாம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு 3 டேஸாக. நான் ஒரு 3 டேஸாக டேப்லெட் தான் எடுத்துகிட்ருக்கேன், பட் ஆனால் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஷூட் பண்ணலன்னா இதோட என்னால் ஷூட் பண்ண முடியாது வீடியோ. சரி ஓகே, ஹெல்த்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஷூட் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பேசிகிட்ருக்கேன். அப்புறம் சிட்டிங் பொசிஷனை பற்றி பார்த்துருவோம். நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ நான் 5 மேலே இருக்கேன், 5.4 மேலே இருக்கேன்ட்டு. எனக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு 5.8 இருப்பேன்னு நினைக்கிறேன். 5'10" 2 இன்சஸ் அந்த மாதிரி தான் கம்மியாக இருப்பேன். எனக்கு கால் நல்லாவே பெண்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 5.4 5.5 இருந்தாலே போதும், நல்லா இந்த வண்டி வந்து ரைட் பண்ணலாம், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஆனால் நம்ம V4 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹைட் கம்மி கைஸ். நான் கொஞ்சம் ஒன்றே ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி V3 ரைட்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல, இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னொன்று, இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம. நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக யூடியூப் சர்ச் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, V3 வர இருந்தாலும் சரி, V4 வர இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுங்க கைஸ். அது பாருங்களேன், ஹசார்ட் லைட் பயங்கரமாக இல்லை. ரைடு ஸ்டார்ட் பண்ண போய் லைட்டாக போதை ஏற்றிட்டு போகலாமா? நம்ம கைண்ட் ஆஃப் போதை. நீங்கள் இந்த மாதிரி போதை போடுறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஹசார்ட் பயங்கரமாக இருக்கு கைஸ். எங்கே ப்ரோ? ஸோ இருங்க, அவனே வண்டியில் இருங்க. வினோத்து ஒரு வண்டியில், வினோத் அது ப்ரோ, அந்த டெயிலில் அந்த பிளாஸ்டிக் மட்டும் பிடிக்காதீங்க, அவரை பிடிச்சிக்கோங்க, அது அது பிரேக் ஆகிடும். ஆள் லிஃப்ட்டு கேட்டார் போல், தாம்பரம் வரைக்கும் போடுமா? இங்கேருந்து தாம்பரம் எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிட்டி உள்ளே இருக்கோம், நம்ம அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டு டாப் அண்ட் வந்து லாக் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் சிட்டி உள்ள ஒரு ரைடு ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். கார்னரிங் ஸ்டெபிலிட்டி பாருங்கள் பக்கா. நிறைய பேர் கார்னரிங் எப்படி பண்ணுன்னு கேட்குறீங்க, நான் அதுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு கார்னர், ஆனால் ஆர்என் வந்து டிஃப்ரெண்ட் கைஸ். நம்ம V4 கம்பேர் பண்ணும்போது இல்லை, ஆர்என் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. V4 வந்து இன்னும் லவுடாக இருக்கும் ஆர்என். ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கு அச்சம்னா டென்ஷன் ஆகிடுவாங்க, அந்த லெவலுக்கு இருக்கும் V4 ஆர்என். ஆக்சுவலாக V3 வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வந்து V3 வாங்கலாமா கேட்குறீங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் வந்து மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்குமே தவிர புதுசாக அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கிடையாது. V3 ஸ்டாப் பண்ணிட்டு தான் R15S வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் V3 எடுக்கணும்னா ஸ்டாக் இருந்தால் ஓகே, உங்கள் நீங்கள் எடுக்கிற ஷோரூமில் ஸ்டாக் இருந்தால் ஓகே. இப்படி ஸ்டாக் இல்லைனா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து
R15S க்கு தான் போய் ஆகணும். R15S வந்து இது கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் அதில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக V3 தான் அது வந்து R15S வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. சீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு, இந்த கிராஃபிக்ஸ் R15 ஒரு அதில் வந்து R15S ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் தவிர பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் இதுலேயும் V3, V4, RC அந்த மாதிரி வண்டியிலையும் வந்து கேப்பிங்லாம் நல்லாவே பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் பழகணும். இந்த ஹேண்டில் பாருக்கு ஃபஸ்ட் டைம் ஓடும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்கும் இந்த ஹேண்டில் பாரு. அப்புறம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்பிங்லாம் ஈஸியாக எடுக்கலாம். கேப்பிங்லாம் நல்லாவே எடுக்கலாம் கைஸ். நேக்கட் வண்டி லெவலுக்கு எடுக்க முடியலனாலும் எடுக்கலாம், எடுக்கவே முடியாதுன்னு கிடையாது. கேப்பிங்லாம் ஈஸியாக எடுக்கலாம் கைஸ். V4 கம்பேர் பண்ணும்போது ஓட்டும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிக்கப்லேயும் ஓட்டுற ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. நீங்கள் ஆக்சுவலாக குனிஞ்சு பார்த்தா தான் நம்ம V3 ஓட்டுறோன்றே எனக்கு வந்து தெரியுது. என் வண்டி ஓட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்குது எனக்கு. வேறு வண்டி ஓட்டுறோன்ற ஃபீலே எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. இப்போ நான் வேறு வண்டி ஓட்டினா சொல்வேன், நம்ம வண்டியை கம்பேர் பண்ணும்போது இப்படி இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு அந்த ஃபீலே இல்லை வேறு வண்டி ஓட்டுறோன்ட்டு. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் என்னோட பர்சனல் தாட்ஸை தவிர நான் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் எந்த வீடியோலுமே நீங்கள் இது வரைக்கும் ரிவ்யூ ஷூட் பண்ண பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வண்டியோட பவரே அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி வேறு வண்டி ஓட்டுற ஃபீலே சுத்தமாக இல்லை கைஸ். நான் வந்து என் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏ டிஃப்ரென்ஸே தெரியலடா எனக்கு. அதை டாப் பண்ணி லாக் பண்ணி போவோம். ஆனால் கார் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் சொன்னியே. இப்போ தான் கைஸ் தண்ணி வாங்கி குடித்தேன் கடையில். சுத்தமாக முடியல, பேசவே முடியல. நான் அழகாக பேசிக்கிட்டே இருப்பேன். எடிட்டிங்கில் தான் என்னென்ன வேணாம் என்னென்ன வேணும்னு கிளிப் வந்து தூக்குவேன். இப்போ சுத்தமாக பேசவே முடியல. ரிங் ரோடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து டாப் ஒன்று வந்து லாக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூவிங்கில் எப்படியே போயிட்டுருக்கும்போதே டாப் ஒன் லாக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வண்டி நிறுத்திட்டு ஒரு டைம் டாப் ஒன் வந்து லாக் பண்ணி பார்ப்போம். ரெடி 1 2 3 அசாட் ஆன் பண்ணிப்போம். ஒரு கார்னரு லைட்டா எழுந்துப்போம் மேடம். கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அல்டிமேட் கைஸ், குறையே சொல்ல முடியாது. திருப்பி டவுன் கீர் டவுன் பண்ணிட்டு ஏற்றுவோம். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இது இருக்குல்ல டயரு, அதில் வந்து பேக் டயரில் வந்து காற்று வந்து நிற்காது. டயர் வந்து போயிடுச்சு லைஃபு. காற்று நம்ம அடிச்சு அடித்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு நிற்கிது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு தான் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதனால் இப்போ ஸ்பீட் டாப் ஸ்பீட் போகலையா எனக்கு தெரியல, திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் காற்றுல என்ன போவோம், மேபி அதனால கூட இருக்கலாம். இரு நித்தி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ மெதுவாகவே வா பின்னாடி. திருப்பி ஃபஸ்ட் கியர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி ட்ரை பார்ப்போம். இந்த வண்டியில் அதான் டயரில் காற்று மட்டும் நிற்காது, அப்பப்போ இறங்கிட்டே இருக்கும். அதனால டாப் அண்ட் போக முடியுது தான் தெரியல. ஏன்னா இது அசால்ட்டாக 150 வரைக்கும் போவோம். ரெடி 1 2 3 ஃபஸ்ட் கியர்லேருந்து நல்லா ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணுறோம். எல்லாமே ஃபுல் RPM பிரேக் போன விட்டு தெரியுதுங்களா, ஃபுல் RPM பிரேவ் போன விட்டு தான் ஷிஃப்ட் பண்ணுறேன். 1 டிராஃபிக் வேற ஆகுது கைஸ். போயிருக்கேன் செம்மையாக இருக்கா வியூவு.
வண்டி எதுவும் பின்னாடி வரல, ஆனால் அதெல்லாம் கைவிட்டு ஓட்டுறேன். கோச்சிக்காதீங்க யாரும், டக்குன்னு அப்படியே ஓரம் கட்டுவோம். வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்புறம் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மாடிஃபிகேஷன், இந்த அசார்ட் தான் கைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வண்டியிலே அசார்ட் இருக்கும், ஆனால் அது வந்து விட்டு விட்டு எரியும், ஒரு ஒரு இதுதான் எரியும். இருங்க நான் போட்டு காமிக்கிறேன், தெரியுதுங்களா விட்டு விட்டு எரியுதா. அதுவே இது பாருங்க, நல்லா ஸ்பீடாக செம்மையாக எரியுதா, அதை பார்க்கவே அழகாக இருக்குது. ஹெட்லைட் விசிபிலிட்டி இது வந்து ரெண்டு வண்டியிலுமே ஒஸ்ட்டாக தான் கைஸ் இருக்கும். நான் எம்டி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் ஹெட்லைட் விசிபிலிட்டி V4ல மட்டமாக தான் இருக்கும், எம்டிலையும் மட்டமாக தான் இருக்கும்னு சொன்னேன். அதுதான் உண்மை. இது என்னோட பர்சனல் தாட்ஸ், நான் ஷேர் பண்ணுறதுலாம் ஓகேவா. எனக்கா பர்சனலாக ஃபீனாக வந்து ரெண்டு வண்டியிலுமே மட்டமாக இருக்குன்ட்டு அந்த வீடியோ ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிங்க, என் வண்டிக்கு நல்லா தான் இருக்குது ப்ரோ நீ சும்மா சொல்லாதுன்ட்டு. அப்படி கிடையாது, இதில் வர ஹெட்லைட் விசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்காது, ஒஸ்ட்டாக இருக்கும். V3லையும் சரி V4லையும் சரி எம்டிலையும் சரி ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து சொல்லிக்கவே முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். சீட்டு வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும் காய்ஸ் உங்களுக்கு. நம்ம V4ல வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம், நான் வந்து உட்காரும்போது என்னென்னா ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. V4 லோவாக தான் இருக்கும், அதோட இது வந்து V3 வந்து ஹைட்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. கால் எனக்கு நல்லாவே இந்த அளவுக்கு வந்து பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு லுக்ஸுக்கு வருவோம். லுக்ஸ் வந்து எனக்கு V3 ரொம்ப ரொம்ப பிடிக்கும், V4 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் V3 தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது, பட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால தள்ளி தள்ளி போய் V4 எடுத்துட்டேன். லுக்கு வந்து ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும் காய்ஸ். இந்த லுக்கு இப்போ எனக்கு இப்போ பார்த்தா கூட அவுட் டேட்டட் ஃபீலே வராது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வண்டி கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே தவிர அதுதான் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இப்போ பார்த்தாலும் இந்த வண்டி வந்து ரொம்ப அழகாக தெரியும். நான் சொல்கிற ஒரு விஷயம் மோஸ்ட் ஆஃப் த உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். நார்மல் ஃபோக்ஸ், இதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் உங்களுக்கு அழுத்தினாலே வந்து வந்துடும், அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுலேருந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தான் அதில் வந்து லான்ச் பண்ணாங்க. சரி ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே, V3 எடுக்கலாமா V4 எடுக்கலாமாட்டு. V3 வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, அதுதான் R15S தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நிறைய பேர் என்கிட்ட V3 கேட்குறீங்க. R15S எடுக்கலாமா V4 எடுக்கலாமான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா V4 போகிறது வந்து பெட்டர். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து இந்த லுக் வந்து அவுட் டேட்டட் மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபீல் ஆகுது, பட் சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம். இப்போ நம்ம V2 எப்படி பார்க்குறோம், V2 நல்ல வண்டி தான் ஓகேவா. R15 V2 பற்றி சொல்கிறேன், ஆனால் இப்போ அந்த லுக் வந்து அவுட் டேட்டட் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து காசு வந்து பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னா V4 வந்து போகிறது வந்து பெட்டரு. இது லுக்கு நல்லா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லுக்கு பயங்கரமாக தான் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா V4 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு V4 போகிறது பெட்டரு. ஏன்னா இதை விட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து குயிக் ஷிஃப்ட் அப்சைட் டவுன் ஃபிக்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா மணி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த லுக் வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மார்க்கெட்டில் நிற்கணும், அவுட் டேட்டடாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னா V4 போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆகிடுச்சு இப்போ V4, அவனுக்கு சேல்ஸ் ஆகிறத பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நிற்கவே மாட்டுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர், நான் ஒரு வீடியோவில் 2,30,000 சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தா ப்ரோ நான் அடுத்த ஷோரூமில் வந்து 2,36,000 ஆச்சுன்ட்டு. இவங்க சேல்ஸ் நல்லா ஆகிறதை பார்த்து ரேட் ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த் வந்து கிடையாது காய்ஸ். நான் எடுக்கும்போது 2,14,000 இருந்தது, அதுக்கு ஒர்த்தாக இருந்தது. இப்போ வந்து இப்போ 2,30,000-35,000 போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது V3 போகிறதே பெட்டர் ஆப்ஷன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன், லவ் யூ ஆல் பாய். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் படுற எல்லா மெசேஜுக்கும் வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளைன்றது வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ அந்தளவுக்கு பக்கம் இல்லைனா மன்சருங்க காய்ஸ், எனக்கு ஹெல்த் வந்து சுத்தமாக வந்து சரியே இல்லை, என்னால் பேசவே முடியல. நான் ரொம்ப நேரம் இவ்வளோ டேக்லாம் எடுக்கவே மாட்டேன், நான் பேசணும்னு நினச்சதை டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு கிளம்பிட்டே இருப்பேன். இப்போ என்னால் சுத்தமாக பேச முடியல, அது நிறுத்தி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். V3 எடுக்கலாமா V4 எடுக்கலாமா ஒரு டவுட்டில் இருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லவ் யூ கைஸ். அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு வர டிஎம்ஸ், ப்ரோ நீ என்ன போகிற யமகாலேயே வந்து ரிவ்யூஸ் எடுத்து போட்டுருக்கேன், நம்ம இது வரைக்கும் போன வண்டி எம்டி V4 V3 இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து RC பண்ண போகிறோம், டியூக் பண்ண போகிறோம், RS பண்ண போகிறோன்றீங்க, பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வண்டி அரேஞ்ச் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கமெண்ட் செக்ஷனில் அந்த ரிப்ளை தான் வந்து பண்ணுவேன். வண்டி வந்து தரேன்றானுங்க, அப்புறம் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டானுங்க, தரணிடுறானுங்க. கேட்கும் போது இல்லைடா இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா வெளியே பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு மாதிரி தள்ளி தள்ளி போடுறாங்க. ஸோ வண்டி வேறு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் கைஸ் கஷ்டம். ரிவ்யூ வீடியோஸுக்குலாம் ஷோரூமில் கேட்டால் கூட நம்ம சேனலுக்குலாம் தருவாங்க, நம்ம ஒரு 12K சப் இருக்காங்களே, சில ஷோரூமில் தருவாங்க, சில ஷோரூமில் வந்து தரமாட்டாங்க. பட் ஷோரூமில் வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ப்ராப்ளம்னா நம்ம பாசிட்டிவாகவே பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை வண்டி வந்து ரைட் பண்ண கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஷோரூமில் போய் எந்த வண்டியுமே வந்து எடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன், பட் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியவே இல்லை. ஸோ அதனால தான் டியூக் 200 நிறைய பேர் கேட்குறீங்க, NS RS RC நிறைய பேர் கேட்குறீங்க, டியூக் 390 நிறைய பேர் கேட்குறீங்க, பட் என்னால் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரேஞ்ச் பண்ணிட்டா நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் டியூக் 200 கேட்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். லவ் யூ ஆல் கைஸ், பை 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 பை.